வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்த இயக்குனருடைய மரணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சினிமா துறையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வரிசையாக இறந்து போய்கிட்டே வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பால் தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த மாரடைப்பு காரணத்தினால தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் வரிசையாக நம்ம தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டு வராங்க. இந்த மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் முதல் பொதுமக்கள் வரை ரொம்பவே அச்சம் இருக்கிறது. தொடர்ந்து வரிசையாக பார்த்திங்கன்னா நம்ம மாரிமுத்து, மயில்சாமி, மனோபாலா போன்ற நடிகர்கள் எல்லாமே மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். 2023 இறுதியில் விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் ஒழுக்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மாரடைப்பு காரணமாக நம்ம லொல்லுசபா சேஸ் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அதனை தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் வில்லனாக மிரட்டி நம்மளையெல்லாம் மிரள வைத்த டேனியல் பாலாஜி அவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. இந்த நிலையில் இப்போது ஒரு பிரபலம் இறந்து போயிருப்பது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவைத்துள்ளது. வாங்க, அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இயக்குனர் சுதீர் போஸ் திடீரென மரணம், ரசிகர்கள் அதிர்ச்சி. பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் சுதீஷ் போஸ், அவருக்கு வயது 53. 53 வயதில் காலமாயிருக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இயக்குனர் சுதிரி போஸ் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. கடந்த 2008 கலாபவன் மணி, முகேஷ் மற்றும் ரம்பா ஆகியோரை மையமாக கொண்டு சுதிரும் அனுவும் இணைந்த கபடி கபடி படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஓடாத நிலையில் சுதிர் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார். திருமணந்தபுரத்தில் உள்ள 15 வருட தங்கியிருந்து வேலை செஞ்சுட்டு வந்தார். இவருக்கு பிரீதா என்ற மனைவியும் மிதுன், சௌபர்ணிகா என்ற குழந்தைகளும் உள்ளன. இன்று காலையில் 8:30 இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மரணத்திற்கு மலையாள திரைப்பிரபலங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு மூலம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த நிறைய முன்னணி நடிகர்களை வச்சு ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கும் உதவி இயக்குனராக இருந்து வந்துள்ளார். இவர் மரணத்திற்கு மோகன்லால், மம்முட்டி அவர்கள் தங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மரணத்திற்கு பல்வேறு நடிகர்கள், ரசிகர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நீங்களோ இவருக்கு கமெண்ட் மூலமாக இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.